எங்க உங்களுக்கு கோவா சைடுல ஒரு சூப்பர் ஹில் ஸ்டேஷன் பாக்கலாம் பார்க்கணும்னா நேரா கோவால ரெண்டல் பைக் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. கோவா காட் செக்ஷன்ஸ் ட்ரிப். ஆக்சுவலாக நான் வந்து என்னோட இந்த லேப்டாப் பேக்கை தாங்க ரொம்ப மிஸ் பண்ணேன். பறச்சு இந்த ப்ளூ கலர் பேக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா, சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இந்த பேக் நான் எப்பயுமே எல்லா ட்ரிப்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பேக் மட்டும் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ தூரம் ஆனாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போவேன். அது என்னன்னே தெரில, இந்த பேக் வந்து செம காம்பேக்டாக செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. காலையில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த உயரமான பிரிட்ஜை பார்த்தோம்ல, அதில் போகாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் போக சொல்லியிருக்கோம். அது நம்ம ரூட்லேயே இல்லை, ஆனாலும் அந்த பிரிட்ஜில் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜுக்கு செம பில்டப் பண்ணியிருக்காங்க. இன்னும் பயங்கர ஹைட்டாக போகுமா, பைக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காகவே அந்த பிரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், அந்த மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் சூப்பர் ஹைட்டில் போகுமா, வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். வியூவை மட்டும் பாருங்களேன், அப்படியே வந்து கடலுக்கு நடுவில் போகுது அந்த பிரிட்ஜு, செம்ம வியூங்க. இதான் நம்ம பனாஞ்சி பஸ் ஸ்டாண்டு, நம்ம ஹோட்டல் ஏரியாலாம் இது தான். நம்ம எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கோம் பாருங்களேன், அவ்வளோ ஒன்றும் காத்தடிக்கிற மாதிரிலாம் இல்லையே. அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லைங்க காற்றுலாம், ஆனால் வியூ சூப்பராக இருக்குங்க. இந்த சமலேருந்தான் போயிட்டே இருக்கு, இந்த பிரிட்ஜு பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் இதில் ஏறிட்டோம், போயிட்டு ரொம்ப தூரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வரணும். இன்னொரு சின்ன பிளான் சேஞ்ச் என்னென்னா, டிரைவர் சொல்கிறார் லோண்டா சைடு போகிறதோட இந்த பக்கம் பெல்காவி சைடு போடுற ரோட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு. வில் கீப் அப்டேட்டிங். ஓகே, அது என்னன்னு தெரில, அந்த டீசல் இன்ஜின் மேலே இருக்க அந்த லவ் மட்டும் போகவே மாட்டேங்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மேலே அவ்வளோலாம் வரல, ஆனால் இந்த டீசல் இன்ஜின் சான்ஸே இல்லைங்க. கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கோம், ஏதோ டோல் பிளாசா மாதிரிலாம் இருக்கு. இங்கே இருந்தா நம்மளோட காட் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்லா காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெல்காவி ரோட்ல போயிட்டு இருக்கோம். முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மூணு ஸ்டேட்டுக்கான பார்டருங்க, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா. இது மூணு சேர்ற இடம் தான் இப்போ நம்ம போற சோர்லா காட்ஸ். காட்ஸ் வந்து தாறு மாறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் செம்மையா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதில் தான் அப்படியே நேராக போறோம். சுத்தி பாருங்களேன், மரணமாக மாறிட்டு இருக்கு லொக்கேஷனு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்காதான், ஒரு 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் இருக்குமா. ஸோ நம்ம டிரைவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோவா பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாரு. கோவா பாவ் பாஜி, சமோசா இதெல்லாம் தான் கிடைக்குமா, இட்லி தோசைலாம் இங்கே கிடைக்காதான். ஸோ இருக்க சாப்பிட்டு கிளம்புவோம். இங்கே வந்து பாவ் பாஜி வந்து நம்ம சவுகார்பேட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி மசாலாலாம் இங்கே கிடைக்காதான். பிரெட், அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஒரு ஸ்பெஷல் குருமா மாதிரி ஒன்று இருக்குமா, அதுதான் வந்து பாவ் பாஜி அப்படின்றாங்க, கோவா ஸ்டைல் பாவ் பாஜி. ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், நல்லா வெளிச்சமாக இருக்குது, நல்லா அழகாக கிராமத்து வீடு மாதிரி வச்சுருக்காங்கப்பா. இதுதான் ஹோட்டல். கோவாவில் இந்த மாதிரி ஸ்பாட்லாம் இருக்குங்க. கோவானா ரொம்ப ராயல் சீன்லாம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இடம்லாம் கூட இருக்குது. கைஸ், இதுதான் வந்து இவங்க ஊர் பாவு பாஜி, ஒன்றுமே இல்லைங்க, குருமா தான் இது. குருமா சுண்டல், பண்ணே குருமா சுண்டல், இதுதான் வந்து இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த ஏரியாலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, எம்மே நாய் நிற்கிது, ஃபஸ்ட்டு அதுக்கு போட்டுரும். உள்ள சாப்பிட்டா இருக்குங்க, வெளில தான் ஹார்டாக இருக்கு, உள்ள சாப்பிட்டா இருக்கு. என்ன சாப்பிட டேஸ்ட்டு தாறுமாராக இருக்கு,
ஏங்க நம்ம சாப்பிட்ற ஆர்வத்தை பார்த்துட்டு நம்ம கேட்காம எக்ஸ்ட்ரா பாவெல்லாம் தராங்க, அனியன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்காங்க உண்மையிலே. லைட்டாக இந்த சில் கிளைமேட்டுக்கு ஆனியன்ஸ் போட்டு இந்த பாவை அப்படியே குடிக்கிற சுகம் இருக்கேன். சாறு வாரம் இருக்கு. நம்ம ஊர் மசாலா பூரி சாப்பிடுவோம்ல, அந்த ஃபீல் அப்படியே வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பின்னாடி போனால் இங்கே ஒரு வாட்டர் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த வாட்டர் நேராக வந்து ஒரு டேம் ஏரியாவுக்கு தான் போகுமா, அந்த டேமே நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறேன்னு தெரில, செமையாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இன்னையோட நம்ம கோவா முடிச்சு கிளம்புறோம். கோவா நீங்கள் பார்ட்டிக்கு வரீங்களோ, நேச்சருக்கு வரீங்களோ, என்ஜாய் பண்ண வரீங்களோ, செமையாக இருக்குது. ஆனால் மான்சூன் வந்தீங்கன்னா இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சம்மரில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். சம்மரில் ஒரு தடவை வந்துடுவோம், அவ்வளோதானே. ஓகே பார்த்தீங்களா, பின்னாடி செக் போஸ்ட்டு. இங்கே ஃபுல்லாக வந்து அந்த 250 ரூபா டெஸ்ட் கிட்டு கொள்ள தான் நடக்குது. அதனால் நாங்கள் சொல்லிட்டு போயிட்டோம், நாங்கள் டூரிஸ்ட்டு தான், போயிட்டு ஒரு 1 hour ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ ரிட்டர்ன் வந்து திரும்ப பிரச்சனை பண்ணாதீங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும் அது இதெல்லாம் சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வலுக்கட்டாயமாக எல்லோரும் எடுக்க சொல்லியே தீர்றாங்க. அதனாலேயே நம்ம சொல்லிட்டு போகிறோம், வண்டி நம்பரில் எழுதி கொடுத்துட்டோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு ரிட்டர்ன் வரச்சே மூக்குக்குள்ளே விட்டு கொடாயாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் வந்து கோவா விட்டு வெளில போனீங்கனாலே இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து சொல்லிட்டே வந்து அடுத்த பார்டர்கிட்ட போங்க. பார்டர் கிராஸ் பண்ண போகிறதுல இங்கேருந்து கோவா பார்டர் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னு தெரியல. ஒரு சூப்பரான காட் செக்ஷன்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு போகிற வழியில் அஞ்சனம் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது இங்கே பார்க்கவே. இப்போதைக்கு உள்ள அலௌடு இல்லை, அதே தான் சொல்ல ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த டேம் வியூ நம்ம மேலேருந்து பார்ப்போம். ஸோ இங்கேருந்தால் நம்மளோட ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது இந்த காட் செக்ஷன் சொல்லிட்டு. வயநாடோட வால்பாறை மாதிரி தான் இருக்குது, அப்படியே வால்பாறை மாதிரி இருக்குங்க பார்க்க. ஃபோட்டோ பண்ண வேணாம் அப்படின்றாங்க, ஆனாலும் நம்ம எடுப்போம். என்ன லொக்கேஷன் பாருங்களேன், டிரைவரும் நம்மளோட ஒய்ஃபுக்கே வந்துட்டாரு. என்னென்ன இடம்லாம் இருக்கோ பக்கத்தில் அப்படியே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நேரம் கேமரா காட்ட வேணாம், அப்படியே பார்த்துக்குவோம், கிளம்புவோம். நல்லா இருக்குங்க பார்க்க, நல்லா படிப்படியாக கொட்டிட்டு வருது. இதை பாருங்க, மேலே எந்த ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ இதே ஃபால்ஸே அப்படியே மேலே மேலே நிறைய தடவை பார்க்க போகிறோம். கடைசியாக இங்கே போயிட்டு டேமில் போய் இந்த ஃபால்ஸு கலந்துருமா. இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்க அழகு வந்து வேறு எதுலேயுமே வராதுங்க. எப்படி இருக்குது, செம்ம காட் செக்ஷன் போல் இருக்குது. மேலே இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ரொம்ப நேரமாக. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அண்ணா செல்ஃபி எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப வஸ்ட்டு, மாஸ்க்கை கூட கழட்டாமல் ஒரு செல்ஃபி செஷனாக அப்படியே இறங்கி ஒரு குளியில் போடலாமா, சூப்பராக இருக்குங்க. ரூட் வந்து வேற மாதிரி மாறிட்டு வருதுங்க. செம்ம டீப் ஃபாரஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறது தான் வந்து கோவா பஸ்ஸு. இந்த வருங்க, நம்ம நெல்லியாம்பத்தி போனால அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்று கொஞ்சம் ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா எக்ஸாக்டாக அப்படியே ஆகிடும். செம்ம காட் செக்ஷனாக இது வந்து 80 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ரோடு போகுதான். முன்னாடி போகிறது வந்து கோவாவோட கவர்மெண்ட் பஸ்ஸு, கதம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் வச்சுருக்காங்க. பெல்காவ் இங்கேருந்து 67 கிலோமீட்டர். நம்ம பெல்காவ் வரைக்கும் போகல, அதுக்கு முன்னாடியே வந்து நிறுத்திடுவோம். சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. கைஸ் தாறு மரம் இருக்குங்க வியூ. நம்ம வந்து கீழே பார்த்தோம்ல ஒரு டேமு, அந்த இருக்கு பாருங்கள், அதுதான் அந்த டேம். கீழே தெரிந்து பார்த்தீங்களா, அப்படியே நம்ம வால்பாறை இல்லைனா வந்து இந்த பக்கம் வந்து நிலையாம்பதி போன மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஃபாகி ஃபாகி மவுண்டன்ஸ், இந்த பக்கம் க்ரீனி க்ரீனி மவுண்டன்ஸ். இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அந்த கீழே சாப்பிட்ட இடத்துலேருந்து. இது வரைக்கும் அழகாக குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இந்த பக்கமும் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது, அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு அந்த குளிர்வு தருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த இடத்துல அப்படியே லைட்டாக அப்படியே ட்ரோனை ஃப்ளை பண்ணலான்னு இருக்கேன். சடனா எங்கேருந்து இவ்வளோ ஃபாக் வந்தது புரியல, லிட்ரலா இவ்வளோ நேரம் ஃபாகிகெல்லாம் இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஃபாகு. ஏதோ ஊட்டி ஈட்டிக்கு திரும்பி வந்துட்டோமா. கீழே சூப்பர் வியூ இருக்கு, ஆனால் இந்த ஃபுல் ஃபிளாகில் வந்து ஒன்றுமே தெரில. வா சம சம. ஆக்சுவலாக நான் வந்து அம்புலி காட்ஸ் அதெல்லாம் போகணும்னு வந்து பிளான் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த இடத்துலயே இப்படி இருக்கு. இந்த கோப்ரோவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பர் கிளியராக தெரியும், ஆனால் இந்த ஃபாகு மட்டும் இந்த கோப்ரோவில் கேப்சரே ஆகாது. அது ஏன்னு எனக்கும் புரிஞ்சதில்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கே உங்களுக்கு கோவா சைடில் ஒரு சூப்பர் ஹில் ஸ்டேஷன் ஃபாகெல்லாம் பார்க்கணுன்னா நேராக கோவாவில் ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்துருங்க. பனாஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஜஸ்ட் 1.5 இல்லைனா 2 hours குள்ளே இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். சோர்லே காட்ஸ்,
ஓகேவா செம்ம அல்டிமேட்டா இருக்கு பொண்ணு வேற நம்ம ஃபார்வர்ட் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போக போறோம் பாப்போம் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் மேல போட பாத்தீங்களா வெல்கம் டு கர்நாடகா கோவா இந்த பாயிண்டோட முடிஞ்சிருது இப்போ நம்ம வந்து கர்நாடகாவுல போயிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஸ்டேட் டு ஸ்டேட்டே கிளம்பிட்டோம் ஆனா ஆக்சுவலா கோவால பார்த்ததோட கர்நாடகாவில் வந்து வியூ தாறுமாறா இருக்குங்க சம பச்சை பசைன்னு மாறிடுச்சு இது உள்ள எந்த இடத்துல செக் போஸ்ட் வருதோ எங்க போலீஸ் நிப்பாட்டுறாங்களோ அது வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம் ஏன்னா இது வந்து கோவா வண்டி வந்து பர்மிட் இல்லாம கர்நாடகாவில் போக முடியாது அதுக்கு ஒரு தனியா ஒரு ப்ரொசீஜர்லாம் போகும் நமக்கு அதெல்லாம் வேணாம் ஜஸ்ட் ஒரு ஜாலி டிரைவுக்காக தான் வந்தோம் ஃபால்ஸுக்கு போகிற வழி வந்து மரண ஆஃபரோட இருக்குங்க ரோடு வந்து எப்போ வந்து கேவலமாக இருக்கும் அந்த இடத்துல சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வாட்டி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அத்தாடி அத்தா இனோவாவில் வந்து ஆஃப்ரோடிங் போகிற ஒரே ஆள் நம்மளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வேறு வருது எவனா இருந்தாலும் உள்ளே வர விட மாட்டான் வா நம்ம நல்ல நேரம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் யாருமே இல்லை எஸ் ரோடு தான் முடியல பாருங்க இந்த மாதிரி ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் காரு பஞ்சர் ஆச்சு கதம் கதம் தான் இன்னைக்கு இந்த ஃபால்ஸ் வந்து கோவால இருக்கா கர்நாடகால இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சொல்ல தெரியலையா ஏன்னா வந்து இது கரெக்டா பார்டர்ல வந்து நிக்குது ஆனா கண்ட்ரோல் ஃபுல்லா வந்து கோவா கவர்மெண்ட் தான் வச்சிருக்கு எப்பா 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 இன்னமா அடிச்சு நவுத்தின் போறோம் பாத்தீங்களா இங்க பாருங்க இங்க பாருங்க எங்க சீரியஸான இந்த அளவுக்கு அழகெல்லாம் எதிரே பார்க்கல ரோடு ஃபுல்லாக புல்லு முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ரோடு எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ரோடு ஃபுல்லாக புல்லுங்க யா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு செம்ம 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 முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கன்னு தாறுமாறாக கேட்டுக்கிறேன் சி என்னது தாழ்வாக கேட்டுக்கிறேன் ஓகேவா சூப்பராக இருக்குங்க இந்த இடம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை தான் நான் வந்து ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக கிடச்சிருச்சு வாங்க அப்படியே நடந்து போவோம் அந்த எண்டில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கேருந்து வந்து ஃபால்ஸ் தெரியுமா ஃபால்ஸோட கீழ் பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கர்நாடகா பார்டர் உள்ளே போனால் வருமா நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை ஆல்ரெடி 9:30 இங்கேயே வந்து சூப்பராக பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் எந்த இடத்துல பள்ளங்கெல்லாம் வந்துருமான்னு தெரியல ஏன்னா எல்லா இடமும் ஒரே தண்ணியாகவும் பயங்கரமாகவும் இருக்குது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் எந்த இடம் பாறை எந்த இடம் புதர்கொழின்லாம் தெரியல பாட்டு சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ இங்கேருந்து போடுவோம் இந்த மாதிரி அழகழகான ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இதே பேர் தான் டிரான்சிட் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறையும் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஒழுங்காக ஓகேவா எப்பயுமே இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸோட அழகு வந்து எதாலையுமே மேட்ச் பண்ணவே முடியாதுங்க நான் முதல்ல கீழே பார்த்து போனோம் ஓகேவா இல்லைனா இங்கேயா விழுந்துருவேன் நான் என்ன ஸ்பாட்டில் ஃபாக் வேற பயங்கரமாக இருக்குது ஃபாக் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா ஃபால்ஸ் ஒன்று நல்லாவே தெரியும் சவுண்டு கேட்குதானா எங்கப்பா அந்த பொண்ணு இந்த பார்த்தேன் சவுண்டு கேட்குது அதுவும் அந்த ஏரியாவில் ஏதோ ஃபால்ஸ் தெரியுற மாதிரி தெரியுது இல்லையே ஃபால்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒன்றும் பயங்கரமாக தெரியணும் ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபாக் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல அதனால் வந்து ஃபால்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது உங்கள் லென்ஸே கொஞ்சம் வந்து ஃபாக போயிடுதுப்பா கொட்டுது போடுறா ஆ கொட்டல் எங்கே கொட்டுது அதோ பாரு எங்கே நல்லா தூக்கிக்கணும் இந்த பக்கம் தான் எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது இந்த ஃபாக் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா எங்கேயும் தெரியும் நினைப்பா தோ இருக்குப்பா தோ பாருப்பா ஏ இது அங்கே எங்கேயோ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கே ஓ ஓ மை காட் எவ்வளோ பெருசாக இருக்கு ஃபுல்லாக தப்பாக அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே தெரிஞ்சு பாருங்க இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் தெரியுதா அந்த இடத்துல ஃபாக் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துலையும் ஃபாக் நிற்குது நடுவில் ஒரு ஃபாக் கிளியராக இருக்கு அந்த கிளியர் ஏரியா அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணால் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாம் மறுபடியும் வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு லிட்ரலாக ஒரு இடத்துக்கு வந்து ஃபோட்டோலாம் பார்த்துட்டு வரதோட இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம வந்தீங்கன்னா செமையாக இருக்குங்க இப்போ பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் வரும் பாருங்களேன் தலைவர் லைட்டாக அப்படியே வெளில வராரு வாத்தலை வாத்தலை தலை வந்தால் தான் நமக்கு வந்து ஃபால்ஸ் தெரியும் எஸ் தலைவன் இஸ் பேக் சூரியன் வந்தாச்சு ஸோ ஃபால்ஸ் தெரியணும் நமக்கு பார்ப்போம்
கிளியராக ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைஸ் ஃபைனலாக நமக்கு வந்து சூரியனின் கிருபையால் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஃபால்ஸ். அங்கே பாருங்கள், அதுதான் ஃபால்ஸ், தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக கோவா வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு 1.5 இல்லை 2 hours நீங்கள் வந்துடலாம் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள், செம்ம நேச்சர் ஸ்பாட்டு. இந்த இடத்துக்காக நிறைய பேர் வருவீங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு தார மாதிரா இருக்குது இந்த இடம். நம்ம கார் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இப்போ செம்ம கிளியராக இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம், நம்மளுக்கு 2:30 ட்ரெயின் வேறு இருக்குது. இங்கேருந்து வாஸ்கோட காமோ ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அப்படியே போயிட்டே இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் அஃபீஷியலி ஐ லவ் கோவா, கோவா ட்ரிப் இனிதே முடிந்தது. வாஸ்கோட காமா ஸ்டேஷன் வந்துட்டோம், நம்மளுக்கு கரெக்டாக 2:30 மணிக்கு ட்ரெயின். ரிட்டர்ன் பிளாக்ல எதுவும் கிடையாது, அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸாக ஊருக்கு போய் சேர வேண்டிதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் கேஷ்யூ பயங்கர ஃபேமஸுங்க. எதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்டு கேஷுவலாம் வாங்கிட்டு போங்க, ஏகப்பட்ட கடை இருக்குது. லைட்டாக கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ ரேட்டுன்னு தெரில, அப்போ தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், 1 கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதோட நம்மளுக்கு கோவா சீரீஸ் முடியுது. உங்களுக்கு எல்லா எபிசோடும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு புது விதமான கோவா உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். கோவாவை இந்த மாதிரி பார்க்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பீச்சு பார்ட்டி ஏரியா அதுக்கப்புறம் நேச்சர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கோவாவுக்கு ஒரு ட்ரிப்பாக வாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஐட்னரி வீடியோவும் போடுறேன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், கோவா ட்ரிப் வர்றது சப்ப மேட்ருங்க. ஈஸியாக பட்ஜெட்லேயே முடிக்கலாம், நல்லா லக்ஸரியாகவே பட்ஜெட்டில் முடிக்கலாம். அதான் நான் லைட்டாக செலவு பண்ணாலும் நல்லா சூப்பராகவே வந்து ட்ரிப் பண்ணிட்டு போகலாம் கோவாவுக்கு. ஸோ அவ்வளோதான், லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். ஸோ இதுதான் கோவாவோட ஸ்பெஷல் கேஷ்யூ, கிலோ 850. கம்மியாக அதிகமாலாம் தெரில, இங்கே ஸ்பெஷல் நாங்கள் வாங்குகிறோம். Thank you.